Welcome to Great Students. Now, we will discuss the reciprocal equations. So, we will discuss the definition and theorem. Okay, first, we will see the equation. Now, we will see the theorem. This is a reciprocal equation. That is 2x power 6 minus 3x power 5 root 2x power 4 plus 7x cube plus root 2x square minus 3x plus 2. இத பார்த்த உடனே நமக்கு எப்படி என்ன அப்சர்வ் பண்ண முடியும் பாருங்க இதுல இங்க 2x பவர் 4 இங்க லாஸ்ட் டம் 2 இருக்கு பாருங்க அதுக்கு அப்புறம் என்ன இங்க மைனஸ் 3 இங்கேயும் மைனஸ் 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்க பிளஸ் ரூட் 2 இங்கேயும் பிளஸ் ரூட் 2 நடுவுல பிளஸ் 7 சரியா இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ்ல கரெக்டா அப்படியே ஆர்கனைஸ் ஆகும் சேம் வேல்யூ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படியே ப்ரீசீடிங் அதுக்கு முன்னது அப்படியே சேம் ஆகும் அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க இந்த ஈக்குவேஷன் பாருங்க இதுல என்ன எப்படி இருக்கு பாருங்க ஈவன் டிகிரி தான் இதே ஈவன் டிகிரி இப்போ நான் என்ன செய்யறேன் பாருங்க இங்க அதே தான் எழுதி வச்சிருக்கேன் இங்க பிளஸ் டூ எக்ஸ் பவர் சிக்ஸ் இங்க மைனஸ் டூ போடுறேன் ஆப்போசிட் சைன் இங்க பிளஸ் டூனா இங்க பிளஸ் டூ இருக்கு அதுவும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல வரும் இங்க பிளஸ் டூனா இங்க மைனஸ் டூ வரும் அதே இங்க மைனஸ் த்ரீனா இங்க பிளஸ் த்ரீ இருக்கும் இங்க பிளஸ் ரூட் டூனா இங்க மைனஸ் ரூட் டூ நடுவுல உள்ள வேல்யூ ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அது பேர் இல்ல பேர் இல்லைன்னா என்ன இருக்கும்னா அது ஜீரோ ஆனாதான் அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக மாறும் ஜீரோ தவிர வேற வேல்யூ வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல வராது சரி அது இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம் அதே இது வந்து என்ன ரெண்டு ஈவன் டிகிரி பாலினாமியல்ல பார்த்தோம் அது ஆட் டிகிரிலயும் வரும் பாருங்க ஈவன் டிகிரியை பொறுத்த மட்டும் சேம் சைனா இருந்தா சென்டர் வேல்யூ இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல பட் டிஃபரெண்ட் சைன் வரும்போது சென்டர் வேல்யூ ஜீரோ ஆயிடும் மிடில் வேல்யூ ஏன்னா ஈவன் டிகிரினா அந்த ஜீரோ செத்தா மொத்தம் என் பிளஸ் ஒன் டேர்ம்ஸ் அப்ப செவன் டேர்ம்ஸ் இருக்கும் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ல ஒரு டேர்முக்கு பேர் இல்லாம தான் வரும் எப்பவுமே கரெக்டா அதே மாதிரி இங்க ஆட் நம்பர் ஆஃப் ஆட் பவர் டேர்ம் ஆட் டிகிரினா என்ன வரும் இங்க ஃபைவ்னா எக்ஸ் பவர் ஜீரோ சேர்த்தா மொத்தம் சிக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கும் கரெக்டா அப்ப த்ரீ பேர்ஸ் இருக்கும் அப்போ அங்க இங்க என்ன மாதிரி வரும் பாருங்க ஆட் பவர் பாலினாமியல் இருந்தா இங்க நான் என்ன பண்ண போறேன் இங்க பிளஸ் த்ரீ இருந்தா இங்க மைனஸ் த்ரீ அது ஒரு கேஸ் அதே பிளஸ் த்ரீ கேஸும் வரலாம் இந்த மாதிரியே வரலாம் அதுவும் நமக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான் வரும் இங்க நான் வந்து என்ன சொல்றேன் இதையே மைனஸா மாத்தினா எனக்கு மிடில் டேர்ம் ஜீரோ ஆக வேண்டிய காரணம் வந்ததுனால நான் ஒரு ஆட் டிகிரி எடுத்து இந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போறேன் ஆப்போசிட் சைன் சரியா இங்க ஆப்போசிட் சைன் போட்டா மிடில் வேல்யூ ஜீரோ ஆகுது அது ஸ்பெஷல் கேஸா இருக்கு அதனால நான் இதை எடுத்துக்கிறேன் ஸோ ஆட் டிகிரி எடுத்து இங்க பிளஸ் த்ரீ இருந்தா இங்க மைனஸ் த்ரீ இங்க பிளஸ் ரூட் டூ இருந்தா இங்க மைனஸ் ரூட் டூ இங்க பிளஸ் ஃபோர் இருந்தா இங்க மைனஸ் ஃபோர் சரியா வேற டேர்ம் எதுவும் இருக்கா மிடில் டேர்ம் எக்ஸ்ட்ரா இல்ல எல்லாமே பேர் கரெக்டா இருக்கு ஆப்போசிட் சைன்ல இருக்கு இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்ன இருக்கும்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அது என்ன ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா டூங்கிறது ரூட் இருந்தா இந்த இந்த ஈக்குவேஷனுக்கு ஒன் பை டூவும் ரூட் இருக்கும் அப்படின்னு சொல்றதா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் சரியா சரி இப்போ நம்ம இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம தியரட்டிக்கலா போலாம் இப்போ நான் வந்து ஆல்பாங்கிறது ஒரு ரூட்னா அப்போ ஒன் பை ஆல்பாவும் நான் ரூட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டா என்ன அர்த்தம் ஆல்பா இப்போ டூ இருக்கும்போது ஒன் பை டூவும் ரூட் தான் அப்படிங்கிறது நம்ம தியரட்டிக்கலா ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும் சரியா இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க இப்போ ஆல்பாங்கிற ரூட் நான் அசியூம் பண்ணிக்கிட்டா இது இந்த ஈக்குவேஷன் ஆல்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும் கரெக்ட் தான் அப்ப நான் டூ ஆல்பா பவர் சிக்ஸ் மைனஸ் த்ரீ ஆல்பா பவர் எக்ஸ் ஃபுல்லா ஆல்பா போட்டு எழுதிக்கிறேன் சரி அப்ப ஒன் பை ஆல்பாங்கிறது ரூட்டா இருக்குமா இல்லையாங்கிறத நான் எப்படி ப்ரூவ் பண்ண போறேன் பாருங்க செக் பண்ணலாம் ஒன் பை ஆல்பா ரூட்டா இல்லையான்னு என்ன பண்ண போறேன் இங்க எக்ஸ் போல ஒன் பை ஆல்பா போடுறேன் போட்டு ஜீரோ வந்தா ரூட் கரெக்ட் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணா ரூட் அதனால வந்து நான் எல்எச்எஸ் எடுத்து ஆர்எச்எஸ் ஜீரோ வருதான்னு பாக்குறதுக்காக சரியா இப்ப டூ இன்டூ ஒன் பை ஆல்பா பவர் சிக்ஸ் மைனஸ் த்ரீ இன்டூ ஒன் பை ஆல்பா பவர் ஃபைவ் ரூட் டூ இன்டூ ஒன் பை ஆல்பா பவர் ஃபோர் செவன் இன்டூ ஒன் பை ஆல்பா ஹோல் கியூப் அதாவது எக்ஸ் இப்ப ஒன் பை ஆல்பா போடுறேன் அப்ப ரூட் டூ இன்டூ ஒன் பை ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்டூ ஒன் பை ஆல்பா பிளஸ் டூ இருக்கா ஜீரோ போடக்கூடாது இருக்கு சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க இது எல்லாத்துலயும் ஆல்பா பவர் சிக்ஸ் நான் எல்சிஎம் எடுக்க போறேன் சரியா எல்சிஎம் எடுத்தா என்ன இங்க டூ பை ஆல்பா பவர் சிக்ஸ் இருக்கு அதனால இங்க டூ வரும் நியூமரேட்டர்ல இங்க ஆல்பா பவர் ஃபைவ் இருக்கு அப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆல்பாவோட மல்டிப்ளை பண்ணி வெயிட் பண்ணா டினாமினேட்டர் ஆல்பா பவர் சிக்ஸ் ஆகும் நியூமரேட்டர்ல மைனஸ் த்ரீ ஆல்பா இருக்கும் அதனால மைனஸ் த்ரீ ஆல்பா இங்க ஆல்பா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி வெயிட் பண்ணா டினாமினேட்டர் ஆல்பா பவர் சிக்ஸ் ஆகும் அதனால என்ன ஆகும் ரூட் டூ ஆல்பா ஸ்கொயர் இங்க ஆல்பா கியூப் மல்டிப்ளை பண்ணி வெயிட் பண்ணா அப்போ பிளஸ் செவன் ஆல்பா கியூப் இங்க ஆல்பா பவர் ஃபோர் பண்ணா ரூட் டூ ஆல்பா பவர் ஃபோர் இங்க ஆல்பா பவர் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணி வெயிட் பண்ணா மைனஸ் த்ரீ ஆல்பா பவர் ஃபைவ் டூ ஆல்பா பவர் சிக்ஸ் ஏன்னா டூ இன்ட்டு ஆல்பா பவர் பை சிக்ஸ் பை ஆல்பா பவர் சிக்ஸ் எழுதுவோம் ஆல்பா பவர் சிக்ஸ் எல்சிஎம் வந்துடும் பிளஸ் டூ ஆல்பா பவர் சிக்ஸ் இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க இப்போ நான் இந்த ஈக்குவேஷனே திரும்ப வந்துருச்சு பாருங்க நான் எல்சிஎம் எடுத்துக்கப்புறம் நான் ஆல்பான்னு போட்டு இங்க இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஈக்குவேஷன் ஏ வச்சிருக்கேன் பாருங்க அதே வேல்யூ வருது பாருங்க டூ ஆல்பா பவர் சிக்ஸ்
minus 3 alpha power 5 root 2 alpha power 4 7 alpha cube root 2 alpha square minus 3 alpha plus 2. But in the forward level, in the reverse level. That's all. Why reverse level? In the same sign, in the opposite place. That's all. Now, in the value 0, in the equation A, alpha is root 2, in the value 0. Then 0 by alpha power 6, 0. Then what proof is that? Alpha is root 2. 1 by alpha is kandipa root 2. That's why I prove the equation. Okay. That's why I prove the even degree. X power 6. அப்போ r டிகிரிக்கு அதே வருமா அப்படிங்கறத நாம இதுல செக் பண்ணலாம். இதுல செக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணப் போறேன் பீட்டாங்கறது √2 னு எடுத்துப் போறேன். இப்ப பீட்டாவை சப்ஸ்டிட் பண்ணா 3 பீட்டா பவர் 5 √2 பீட்டா பவர் 4 4 பீட்டா கியூப் minus 4 பீட்டா ஸ்கொயர் √2 பீட்டா minus 3. சரியா? இப்போ நான் 1 பீட்டா √ ஆயிலன்னு செக் பண்றேன். இதே மாதிரி நான் என்ன பண்ணப் போறேன் LHS க்கு போறேன். இந்த गिवन ஈக்குவேஷன்ல 1 பீட்டாவை சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷன் வந்திருக்கு. மறுபடியும் நான் என்ன பீட்டா பவர் 5 தான் ஹையஸ்ட் பவர் இன் தி டினாமினேட்டர். Beta power 5 and LCM எடுக்க போறேன். Beta power 5 LCM எடுத்தா என்ன வரும்? இங்க 3 வரும். சரியா? இங்க என்ன √2b வரும். கரெக்ட் தானே? இங்க beta power 5 எடுத்தா 4 beta square. அந்த மாதிரி எல்லாத்தையும் LCM எடுத்து எழுதிட்டேன். ஆனா இங்க பாருங்க beta டைரக்டா √2 வரல பாருங்க. இங்க minus 3 இருக்கிறதுல இங்க plus 3 இருக்கு. இங்க minus √2b னா இங்க plus √2b. இங்க minus 4b னா plus 4 beta square. இங்க plus 4 இங்க minus 4 எல்லாமே ஆப்போசிட் சைடுல இருக்கு. இங்க plus 3 தான் minus 3. அப்ப நான் என்ன செய்யலாம்? Just ஒரு minus மட்டும் காமனா எடுத்துட்டா எனக்கு இந்த வேல்யூ வந்துருள்ள இதே ஈக்குவேஷன் வந்துரும். அப்ப minus காமனா எடுத்துட்டு உள்ள உள்ளது 0 போடலாம். minus into 0 minus 0 தான். சரியா? minus 1 into 0 0 தான் வர போகுது. 0 by beta power 5 0. அப்ப என்ன அர்த்தம்? 1 by beta root 2 தான். beta root 2 அந்த 1 by beta root 2 தான். அப்ப இது வந்து என்ன தெரியுது? ஆட் டிகிரியா இருந்தாலும் ஈவன் டிகிரியா இருந்தாலும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்கு. சரியா? அதே even degree இருந்தா middle term வந்து 0 ஆனா மட்டும் தான் reciprocal equation possible இருக்கு. இங்க ஏன் possible இல்லைன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நான் வந்து 1 by alpha power இங்க போட்டேன்னு வைங்களேன். இந்த 1 by alpha power 6 இங்க இருக்குன்னா LCM எடுக்கும்போது இந்த 2 alpha minus 2 alpha power 6 இங்க வந்துரும். சரியா? இங்க 1 by alpha power 5 இருக்கும். LCM எடுக்கும்போது இங்க plus 3 alpha power 5 வந்துரும். சைன் தான் ஆப்போசிட்ல இருக்கும். மைனஸ் வெளிய எடுத்து 0 ஆக்கலாம். ஆனா இங்க 1 by alpha power 4 இருந்தா இங்க minus 2 to alpha power 4 வந்துரும். சப்போஸ் இங்க வந்து இங்க இருந்த மாதிரி 7x cube இருந்ததுன்னு வைங்க. இருந்ததுன்னு வைங்க. இப்போ எனக்கு வந்து எல்லாமே ஆப்போசிட் சைன்ல இருக்கு. கரெக்டா? இப்ப சேம் சைன்ல இருக்கும்போது நான் x க்கு பதிலா 1 by alpha க்கு பதிலா 1 by alpha போடும்போது 1 by alpha power 6 இருந்தாலும் LCM எடுக்கும்போது என்ன ஆகுது? மறுபடியும் அதே alpha cube இங்க வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? ஆனா இங்க 7 ஆல்பா x கியூப் இருக்குன்னு வைங்க. நான் 1 பை ஆல்பா கியூப் போட்டேன்னு வைங்க. என்ன ஆகும்? மறுபடியும் 7 ஆல்பா கியூப் சேம் சைனே இங்க வரும். பிளஸ் 7 ஆல்பா கியூபே வரும். இப்போ இந்த இடத்துல இங்க வந்து எனக்கு என்ன இங்க இந்த மிடில் டம் இதுல இந்த இடத்துல இந்த மாதிரி ஆப்போசிட் சைன் வரும்போது நடுவுல மட்டும் 7 ஆல்பா கியூபே சேம் வேல்யூ இருக்கும். இங்க மாதிரி நான் மைனஸ் காமனா எடுக்கும்போது கேன்சல் ஆகாம இங்க பிளஸ் 7 இருக்கும். மறுபடியும் என்ன இருக்கும்? இங்க மைனஸ் காமன் ஆகும். மைனஸ் 7 ஆயிடும். அப்ப எனக்கு அதே வேல்யூ வராது. இந்த நியூமரேட்டர் மைனஸ் இத ஆட் டேர்ம்ல நான் மைனஸ் காமன் எடுத்தேனே இந்த ஈக்குவேஷன் கரெக்ட்டா அதே வந்தது. நான் 0 போட்டு LHS கூட அரேஞ்ச் பண்ணேன். அங்க அது மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் நாம என்ன சொல்றோம்? மிடில் டேர்ம் வந்து ஈவன் டிகிரியில் இருக்க கூடாது. இருந்ததுனா அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருக்க முடியாது. சரியா? இவன் நீங்க வேணா இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுல வந்து நீங்க 1 பை ஆல்பாவை போட்டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது என்ன நடக்கும்? மைனஸ் காமனா எடுக்கும் போது இங்க 7 ஆல்பா 7 ஆல்பா கியூப் இங்க இருக்கும். ஒரிஜினல் சொல்யூஷன்ல மைனஸ் காமனா எடுத்ததுக்கு அப்புறம் இது மைனஸ் 7 ஆல்பா கியூப் வந்து நிற்கும். அப்ப நீங்க 0 சப்ஸ்டிட் பண்ணி ஆர்எச்எஸ் வந்துருச்சு நீங்க சொல்ல முடியாது. அதனால இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருக்கு. மிடில் டேர்ம் இருக்க கூடாது. சரி, ரைட். சோ இப்போ நம்ம தியரட்டிக்கலா இதை ப்ரூவ் பண்ணலாம். சரி, அப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் எடுத்து ஒரு எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் 5 எடுத்து பண்ணிருக்கேன். சப்போஸ் எக்ஸ் பவர் n எனி டிகிரிக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா? அந்த தியரி எனி டிகிரியா இருந்தாலும் இந்த ஆன்சர் வருமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் தியரட்டிக்கலா அதை ப்ரூவ் பண்ணியாகும். சரியா? சோ இப்ப நம்ம இந்த நாலேஜை வச்சு நம்ம தியரட்டிக்கலா அதை அக்சஸ் பண்ண போறோம். சரியா? தியரட்டிக்கலா பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஒரு nth டிகிரி பாலினாமியல் எடுத்துக்க போறேன். nth டிகிரி பாலினாமியல் an x power n தெரியும். an minus 1 x power n, an minus 2 x power n minus 2 அப்படியே போகுது. a2 a1 a0 வர போகுது. சரியா? a0 வர ஒன்னாவது ஈக்குவேஷன் போகுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? p of 1 by x. சரியா? p of 1 by x. x க்கு பதிலா நான் 1 by x போட்டா இது என்ன? பாரு, an by x power n. இது an minus 1 by x power n minus 1.
an minus 2 by x power n minus 2. A 2 by x, இது x square, A 1 by x, இது A 0. சரியா? இப்போ, இது இரண்டாவது equation. சரியா? இப்போ, இது P of x, இது P of 1 by x. இப்போ, நான் என்ன பண்ணோம்? இப்போ, நம்ம concept என்ன வந்தது? இந்த root P of x, P of alpha root, P of 1 by alpha, 0 உன்னும் prove பண்ணும். P of alpha, P of 1 by alpha, prove பண்ணும். அதே மாதிரி என்ன பண்ண போறேன் அப்போ இதோட மீனிங் என்ன p of alpha 0 னு சொல்லிட்டு p of 1 by alpha 0 னு சொன்னேனா அப்ப என்ன அர்த்தம் p of alpha equal p of 1 by alpha கரெக்ட் தானே p of alpha வும் p of 1 by alpha வும் ஈக்குவலா இருக்கு அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு ஈக்குவல் 0 ஆகுது அப்போ நான் இங்க அதனால என்ன பண்ண போறேன் எனக்கு p of alpha இங்க இருக்குற மாதிரி p of 1 by x கண்டுபிடிக்க போறேன் சரியா அப்ப ரெண்டே ஈக்குவலா எப்ப வரும் அப்படிን கண்டுபிடிச்சிட்டா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அதான் சோ இப்போ p of 1 by x போறேன் x க்கு பதிலா அப்போ இங்க என்ன an by x power n இது an minus 1 by x power n minus 1 இது an minus 2 இங்க 1 by x power 1 by x போட்டா என்ன ஆகும் x power 1 by x power n minus 2 கரெக்ட் தானே இங்க 1 by x square ஆகும் இங்க 1 by x போட்டா 1 by x இங்க a 0 இது ரெண்டாவது ஈக்குவேஷன் இப்போ நான் என்ன பண்ணோம் இந்த ரெண்டு ஈக்குவல் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படி நான் செக் பண்ண போறேன் ஈக்குவல் ஆகுனா என்ன செய்யணும் எனக்கு பாருங்க இந்த an x power n வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த x power n நியூமரேட்டருக்காக நான் கொண்டு வரலாம் இல்லையா டினாமினேட்டர் வச்சு நான் ஒன்றும் கம்பேர் பண்ண முடியாது அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் இந்த ஈக்குவேஷனை x power n மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனை x power n மல்டிப்ளை பண்ணா என்ன பாருங்க இந்த x power n கேன்சல் ஆகி an மட்டும் வந்துடும் இங்க x power n மல்டிப்ளை பண்ணா என்ன ஒரு x power 1 மட்டும் இருக்கும் கரெக்ட் தானே x power 7 by x power 6 னா 1 கம்மியா இருக்கு அப்ப x வரும் அதே மாதிரி இங்க x power 7 by x power 5 னா x power 2 வரும் அதே மாதிரி இங்க x power n பண்ணும்போது x power minus n minus 2 தான் a power x n minus 2 x square வரும் கரெக்ட் தானே அப்படியே டாட் டாட் இங்க x power n பண்ணா x power n minus 2 வரும் இங்க x power n x power n minus 1 இங்க x power n அப்படி வந்து நிக்கு இப்போ இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் பாருங்க என்ன நடந்துருக்கு பாருங்க இங்க an x power n இருக்கு இங்க a 0 x power n இருக்கு கரெக்ட்டா இங்க a n minus 1 x power n minus 1 இங்க a 1 x power n minus 1 இங்க இங்க வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க x power n minus 2 க்கு a n minus 2 க்கு இங்க a 2 இருக்கு அப்போ இங்க n னா இங்க n minus 0 தான 0 க்கு ஈக்குவலா இருக்கும் இங்க n minus 1 னா இந்த டிகிரி 1 இருக்கிற கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கும் இங்க n minus 2 னா டிகிரி 2 இருக்கிற a 2 கரெக்ட் தானே a 2 a 2 ஓட கோஎஃபிஷியன்ட் a minus 2 னா a 2 ங்கற கோஎஃபிஷியன்ட் க்கு ஈக்குவலா இருக்கும் இந்த வேரியபிள் பவர் ஈக்குவல் வேரியபிள் கிடைக்கும் கரெக்ட் தானே இந்த a2 இருக்கும்போது என்ன இருக்கும் இங்க x ஸ்கொயர் இங்க என்ன ஒரு n-2 கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் a1 வந்து an-1 க்கு ஈக்குவல் a0 வந்து a1 n க்கு ஈக்குவல் ஆகும் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 1 ஆயிடும் கரெக்ட்டா நான் என்ன சொல்றேன்னு அதாவது இந்த a0 இருக்கிற இடத்துல நீங்க an சப்ஸ்டிட் பண்ணுங்க an x power n இந்த ஈக்குவேஷன் வந்துருமா இந்த a1 இருக்கிற இடத்துல an-1 சப்ஸ்டிட் பண்ண இந்த வேல்யூ வந்துருமா இந்த a2 இருக்கிற இடத்துல an-2 சப்ஸ்டிட் பண்ணீங்க இது வந்துருமா அப்படியே வந்தீங்கன்னா an minus 2 இருக்கிறதுல a2 சப்ஸ்டிட் பண்ணி இந்த டேர்ம் வரும் an minus 1 இருக்கிறதுல a1 சப்ஸ்டிட் பண்ண இது வரும் an இருக்கிறதுல a0 போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும் அப்ப 1 ஐ 3 ஈக்குவல் ஆக்கனா என்ன கண்டிஷன் தான் இருக்கு பாருங்க 1 and 3 p of x equal to x power n and p of 1 by x only when எப்போ an equal to a0 இது நம்ம இது சப்ஸ்டிட் பண்ண முடியாது கரெக்ட்டா an equal to a0 ன்னு சொல்ல முடியாது இப்போ இங்க 4 இருந்து இங்க 3 இந்த 4 க்கு பதிலா 3 சப்ஸ்டிட் பண்ணனும்னு சொன்னா ஈக்குவேஷனே வேற இட் இஸ் இல்லாஜிக்கல் அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ இப்படி இப்படி எடுத்துக்கலாமே சப்போஸ் இந்த ரெண்டு ஈக்குவலா இருந்ததுன்னு வைங்க அதாவது an உம் a0 உம் ஈக்குவலா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவல் ஆயிட போகுது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆயிட வாய்ப்பு இருக்குல அதாவது இப்போ an க்கு பதிலா 4 இருக்கு இந்த an ஈக்குவல் a0 an க்கு பதிலா ஒரு 10 இருக்குன்னு வைங்க a0 க்கு பதிலா 10 இருக்கு சரியா இப்போ இங்க 10 x பவர் n இருக்கும் இங்க 10 x பவர் n ஆட்டோமேட்டிக்கா அதே ஈக்குவேஷன் வந்துரும் கரெக்ட் தானே அதே சப்போஸ் இங்க வந்து 9 இருக்குன்னு வச்சுக்கலாம் an 1 9 இருக்கு a 1 ல 9 இருக்கு அப்ப என்ன அர்த்தம் இந்த ஈக்குவேஷன் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இங்க வந்தது இல்ல இத ரிவர்ஸ்ல வந்திருக்கு இது ஃபார்வர்ட்ல இருக்கு இங்க ரிவர்ஸ்ல வந்து பாருங்க அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்ப கண்டிஷன் என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு அடுத்த டேர்ம் ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட்க்கு முந்தின சிஸ்டம் தேர்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் டேர்ம் புரியுதா அந்த மாதிரி வேல்யூஸ்ல ஈக்குவலா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா x power n p of 1 by x உம் p of x ஈக்குவல் ஆயிடுது அதான் நம்ம இங்க எழுதிருக்கோம் an by a0 an minus 1 by a1 an minus 2 by a2 equal to 1 சரியா இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரேஷியோ பண்ண 1 இங்க இந்த இதுக்கு இதுக்கு ரேஷியோ 1 இதுக்கு இதுக்கு ரேஷியோ 1 இந்த மாதிரி இதுகிட்டே தான இருப்பது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருக்கும் அப்படினு சொல்லிட்டோம் இங்க நடக்குதா பாருங்க அதே இது 2 2 ஈக்குவல் சேம் வேல்யூ -3 -3 √2 √2
okay, plus 7. One more term is this x equal to 1 case. That's right. Right. அப்ப அடுத்த கேஸ் வாங்க ரெண்டாவது கேஸ் இந்த மைனஸ் ஆப்போசிட் சைன் வர கேஸ்க்கு என்ன பண்ணலாம் இப்போ நான் q(x) ன்னு இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்து போறேன் அதே ஈக்குவேஷன் நான் q(x) ன்னு எழுதிக்கிறேன் சும்மா வித்தியாசப்படுத்துறதுக்காக இப்போ q(1/x) கண்டுபிடிக்கிறேன் அப்ப x^n எல்லாம் 1/x^n 1/x^-இதெல்லாம் உங்களுக்கு தெரி பண்ணிடுவீங்க அடுத்து என்ன பண்ண போறேன் x^n + x^n நீங்க பண்ணல இங்க -x^n பண்ண போறேன் அவ்வளவு சோ -x^n பண்ணும்போது பாருங்க இங்க என்ன நடக்க போகுது பாருங்க இந்த இது என்ன ஆகும் -an ஆகுமா இந்த எக்ஸ்போரன் கேன்சல் ஆகி இந்த மைனஸ் மட்டும் இங்க முன்னாடி ஓட்டிக்கும் சரியா இங்க எக்ஸ்போர் n மைனஸ் 1 இங்க எக்ஸ்போர் என்னால பண்ண இங்க ஒரு x வரும் அப்புறம் மைனஸ் வரும் மைனஸ் an மைனஸ் 1 x இங்க என்ன வரும் மைனஸ் a மைனஸ் எக்ஸ்போர் என்னால பண்ணும்போது என்ன ஆகும் இங்க x ஸ்கொயர் இருக்கும் ஒரு மைனஸ் வரும் மைனஸ் an மைனஸ் 2 x ஸ்கொயர் டாட் 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 சரியா இங்க என்ன ஆகும் x பவர் நான் ஏதாவது பண்ண என்னால பண்றேன் அப்ப x பவர் n மைனஸ் 2 வரும் ஒரு மைனஸும் பண்றேன் அதனால இங்க மைனஸ் வரும் சோ பாருங்க எல்லாமே மைனஸ் சைன்ல வருது சரி இப்போ இந்த நாலாவது ஈக்குவேஷனும் ஆறாவது ஈக்குவேஷனும் சேமா இருக்குன்னா என்ன நடக்கும் இங்க x பவர் n இங்க x பவர் n அப்ப an னும் இந்த மைனஸ் a0 ஈக்குவலா இருக்கணும் கரெக்ட் தானே an ஈக்குவல் டு மைனஸ் a0 இருக்கணும் அடுத்து என்ன கண்டிஷன் இங்க an மைனஸ் 1 ஈக்குவல் டு இங்க மைனஸ் a1 இருந்தா x பவர் n மைனஸ் 1 டேர்ம் சேம் ஆகிடும் an மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் a1 கரெக்ட் தானே அடுத்து an மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் a2 இருந்தா x பவர் n மைனஸ் 2 சேம் ஆகிடும் கண்டிஷன் போட்டனா ஆட்டோமேட்டிக்கானது x equal to minus x power n q of 1 by x நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அதனால இந்த ரேஷியோ எப்படி இருக்கணும் மைனஸ் 1 இருக்கணும் சரி இப்போ நம்ம ரெண்டு கேஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் என்ன கேஸ் டைப் 1 டைப் 2 அதான் இங்க தியரம்ல சொல்லிட்டு இருக்கோம் தியரம் என்ன சொல்லுது டைப் 1ல பாருங்க a polynomial equation சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து டெஃபினிஷன்ல இருந்து பார்த்தலாம் கான்செப்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு டெஃபினேஷன் பார்த்தாச்சுன்னா சம் முடிச்சாச்சு ரைட் தியரி முடிஞ்சது எ பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிகிரி என் இஸ் செட் டு பி எ ரெசிப்ரோக்கல் பாலினாமியல் இஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் ட்ரூ சரியா இந்த டைப் ஒன் என்ன பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பி ஆஃப் 1 பை எக்ஸ் நம்ம இந்த ப்ரூவ் பண்ணிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் கேஸ் 1 அண்ட் 3 ஈக்குவல் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பி ஆஃப் 1 பை எக்ஸ் இருக்கும் இது இருந்தாலும் என்னது ரெசிப்ரோக்கல் பாலினாமியலா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன p of x is equal to இங்க p of x q of x நான் எழுதிருக்கேன் டிஸ்டிங்கிஷ் பண்றதுக்காக q of x equal to minus x power n q of 1 by x சரியா p னு போறதுக்குள்ள q போட்டுருக்கேன் இது டைப் 2 இந்த ரெண்டு ஃபார்மும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது என்னவா இருக்கும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருக்கும்னு சொல்லிடும் சரி அடுத்து தியரமா கொடுக்கறாங்க அதே விஷயத்தை தியரமா கொடுக்கும்போது கண்டிஷன் சேர்த்து சொல்ல போறாங்க எனது தியரம் என்ன சொல்றாங்க ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் an x power n an minus 1 இப்படி ஒரு பாலினாமியல் இருந்தா ஈக்குவல் டு 0 ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்கும்போது இஸ் எ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டூ ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ சரியா ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 சரியா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப ட்ரூவா இருக்கும் அதாவது an ஈக்குவல் டு a0 அதாவது இந்த கேஸ்ல என்ன an by a0 1 கேஸ் இந்த இருக்கு an ஈக்குவல் டு an ஈக்குவல் டு a0 இந்த கேஸ் an ஈக்குவல் டு 0 ஆர் an minus 1 ஈக்குவல் டு a1 an minus 2 ஈக்குவல் டு a2 இது டைப் 1 இதுதான் டைப் 1 கேஸ் டைப் 1 க்கு அப்ப என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் டம்க்கு லாஸ்ட் டம்க்குள்ள ரேஷியோ 1 வரும் அதே மாதிரி செகண்ட் டம்க்கு லாஸ்ட் அண்ட் செகண்ட் டம்க்குள்ள ரேஷியோ 1 வரும் அந்த மாதிரி வந்தா டைப் 1 இதுதான் அந்த டைப் 1 கேஸ் அடுத்து டைப் 2 கேஸ்ல நாம என்ன சொல்றோம் இந்த கேஸ் q of x minus x இங்க என்ன வந்திருக்கு an equal to minus a0 வரும்னு சொல்றோம் an minus a1 இந்த ப்ரூவ் பண்ணிடுவோம் an minus 2 equal to minus a2 இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் சரி அப்போ இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் லாஸ்ட்க்கு ரேஷியோ minus 1 செகண்டுக்கும் லாஸ்ட்ல இருந்து செகண்டுக்கும் மைனஸ் ஒன் தேர்டுக்கும் லாஸ்ட்ல இருந்து தேர்டுக்கும் மைனஸ் ஒன் இது டைப் டூ சரியா ரைட் இதுதான் டைப் ஒன் அண்ட் டைப் டூ இதுல இருந்து இதுல இருந்து நம்ம இன்னும் ரிசல்ட்ஸ் டெரிவ் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி ரிசல்ட்ஸ் டெரிவ் பண்ணலாம் இப்ப பாருங்க இதுல வந்து நான் ஒன்னு இதுல நம்ம என்ன சொல்றோம் ஒன்னு ரூட்டா இல்லையா அப்படின்றதுக்கு முடிவு பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம் எல்லா கோபிஷியன்ஸையும் ஆட் பண்ணா ஜீரோ வந்தா என்ன சொல்லுவோம் ஒன் இஸ் ரூட்டுன்னு சொல்லுவோம் இங்க பாருங்க இதுல எல்லா ரூட்ஸையும் ஆட் எல்லா வேல்யூ ஆட் பண்ணா ஜீரோ வருதா ஏன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சேம் டேர்ம் வந்திருக்கு பிளஸ் 4 2 2 வருது இங்க மைனஸ் 3 மைனஸ் 3
இங்க plus root 2 plus root 2 இங்க plus 7 அப்போ எல்லா வேலையும் ஆட் பண்ண ஜீரோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா டபுள் த வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க கரெக்ட் தானே 2 plus 2 4 வரும் அப்போ அப்போ 1 ரூட்டா வர ஆன்சர் வர வாய்ப்பு கிடையாது சரி அதே நான் வந்து minus 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் 2 plus 2 4 இங்க என்ன plus வேல்யூ இங்க root 2 plus root 2 2 root அப்ப 4 plus 2 root 2 வருது அதே இங்க நெகட்டிவ் வேல்யூ என்ன இங்க ஒரு அவ்வளவுதான் மைனஸ் 6 ஆகுது அப்ப 1 வந்து ரூட் இல்ல ஓகேவா அதே மைனஸ் 1 ரூட் 2 வரணுமா அப்படி நம்ம செக் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் பாருங்க இப்போ மைனஸ் 1 நான் இங்க போட்டேனா என்ன வரும் பாருங்க மைனஸ் 1 ரூட்டுக்கு என்ன சொன்னோம் ஆட் பவர் சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் பவர் ஈக்குவல் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈவன் பவர் சொல்லிருக்கோம் பாப்பமா இப்போ ஈவன் பவர்ல 2 2 plus ரூட் 2 சரியா இது நீ தேவையில்ல இங்க எழுதிக்கலாம் இங்க என்ன வருது ஈவன் பவர்ல என்ன வருது 2 plus root 2 2 plus root 2 அப்புறம் என்ன இங்க ஒரு plus root 2 அவ்வளவுதானே ஈவன் பவர்ல 2 plus root 2 plus root 2 அதே ஆட் பவர்ல என்ன வர போகுது இங்க ஆட் பவர்ல இங்க minus 3 அடுத்து இங்க plus 7 இங்க minus 3 கரெக்ட்டா இப்போ என்ன வரல ரெண்டு ஈக்குவல வருதா 1 இல்ல மைனஸ் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல இதுல இந்த மாதிரி x ஈக்குவல் அதாவது தி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டம் சேமா வரக்கூடிய கேஸ் ஆயிருந்து டிகிரி வந்து ஈவன் டிகிரியா இருந்தா 1 ரூட் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல எப்பவாவது வரலாம் எப்பவுமே வரும்னு சொல்ல முடியாது எப்பவாவது வரலாம் என்ன இந்த பேலன்ஸ் ஆகுற மாதிரி இந்த இரேஷனல் பார்ட்ல கூட்டி கழிக்கும் போது எப்பவாவது வரலாம் பட் ஆல்வேஸ் ட்ரூ நம்ம சொல்ல முடியாது ஃபெயில் ஆகிற கேஸ் நம்ம கையில வச்சிருக்கோம் அப்ப எப்பவாவது பாசிபிலிட்டி இருக்கு பட் எப்பவுமே பாசிபிலிட்டி இல்ல அப்ப இதுக்கு என்ன பிளஸ் ஒன்னோ மைனஸ் ஒன்னோ எப்பவுமே வரும் நான் சொல்ல முடியாது சரியா அடுத்த கேஸ் நம்ம என்ன செய்யலாம் பாருங்க அடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல போடலாம் மிடில் வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சுன்னு வைங்க மிடில் வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சு ஏன்னா இங்க என்ன நான் ஆப்போசிட் வேல்யூ போடுறேன் பிளஸ் மைனஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு இப்ப நீங்க இதை பாருங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண ஜீரோ வருமா 2 மைனஸ் 2 ஜீரோ மைனஸ் 3 பிளஸ் 3 ஜீரோ ரூட் 2 மைனஸ் ரூட் 2 ஜீரோ இப்ப மிடில் டேர்ம் இல்ல சரியா ஈவன் டிகிரியில மிடில் டேர்ம் இல்லாம இருக்கும் போது என்ன நடக்குது பாருங்க எல்லா வேல்யூ ஆட் பண்ணா ஜீரோ வருது கோஎஃபிஷியன்ட் அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு 1ங்கற ரூட் இருக்கு x 1 அதே மைனஸ் 1 ரூட்டுக்கு என்ன சொல்வோம் ஈவன் பொசிஷன்ல ஆட் பண்ணி பாப்போம் கரெக்ட்டா ஈவன் பொசிஷன் x பவர் 4 இங்க ஒரு ரூட் 2 x பவர் 4 இங்க மைனஸ் ரூட் 2 x பவர் 4 இங்க மைனஸ் 2 இப்ப ஈவன் பவர்லாம் என்ன வருது 2 plus root 2 minus root 2 minus 2 0 வருது பாருங்க ஈவன் பவர்ல ஆட் பண்ணாலே 0 வருது அடுத்து ஆட் வேல்யூல ஆட் பண்ணுங்க minus 3 வேற என்ன இருக்கு plus 3 அவ்வளவுதான் minus 3 plus 3 equal to 0 இப்ப என்ன நடக்குது பாருங்க இதுல வந்து என்னது plus 1 root minus 1 root அப்போ ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு சரியா ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல இந்த minus 1 கேஸ் அதாவது நம்ம சொல்றது டைப் 2 கேஸ் டைப் 2 கேஸா இருந்தா நமக்கு என்ன பிளஸ் 1 மைனஸ் 1 ரெண்டு ரூட்டும் ஆல்வேஸ் பாசிபிள் அதே டைப் 1 கேஸ் டைப் 1 கேஸ்ல நம்ம எதுவும் சொல்ல முடியாது சம்டைம்ஸ் இருக்கலாம் சம்டைம்ஸ் இல்லாம போலாம் நமக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது எப்பவுமே நடக்குமான்னு சரியா ஆனா இது ஆல்வேஸ் ட்ரூ பிளஸ் 1 மைனஸ் 2 சரி அப்புறம் நம்ம ஆட் டிகிரிக்கு வரலாம் ஆட் டிகிரியில வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் ஆப்போசிட் சைன் கேஸ் தான் எழுதிருக்கேன் சரியா இப்ப முதல்ல சேம் சைன் கேஸ் முடிச்சிட்டு நம்ம அடுத்து நம்ம ஆப்போசிட் சைன் கேஸ் போலாம் இப்ப சேம் சைன் கேஸ் எழுதுனா என்ன 3 x பவர் 5 பிளஸ் ரூட் 2 x பவர் 4 பிளஸ் 4 x கியூப் மைனஸ் பிளஸ் 4 x ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2 x மைனஸ் பிளஸ் 3 ஈக்குவல் 0 சரி இது சேம் சைன் கேஸ் இது ஆப்போசிட் சைன் கேஸ் இதாவது இது டைப் 1 கேஸ் இது டைப் 2 கேஸ் இப்ப டைப் 1 கேஸ்ல நான் வந்து இப்போ நான் இதுக்கு வந்து 1 போடணுமா அவசியமே இல்லை பார்த்தாலே தெரியும் எல்லாமே பிளஸ்ல இருக்கு பிளஸ்ல இருக்கும்போது எப்படி பிளஸ் 1 ஜீரோ ஆகும் ஏதாவது நெகட்டிவ் வந்தாலும் பிளஸ் மைனஸ் ஆகி ஜீரோ ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லாமே பிளஸ் ஆகிறதுனால ஜீரோ ஆக வாய்ப்பு இல்லை இப்போ மைனஸ் 1க்கு நம்ம என்ன செய்யலாம் மைனஸ் 1க்கு நம்ம என்ன செய்வோம் ஆடு பொசிஷன் டேர்மும் ஈவன் பொசிஷன் அதாவது ஆடு பவர் கோஎஃபிஷியன்ட் ஈட் பவர் ஈவன் பவர் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நம்ம ஆடு கோஎஃபிஷியன்ட் என்ன 3 இருக்கு இங்க பிளஸ் 4 இருக்கு இங்க ரூட் 2 இருக்கு சரி ஆடு அப்ப 3 பிளஸ் 4 7 பிளஸ் ரூட் 2 ஈவன் பார்த்தா என்ன வரும் இங்க ஒரு ரூட் 2 இருக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு ஈவன்ல பிளஸ் 4 இருக்கு அப்புறம் இங்க ஒரு 3 சரியா இங்க என்ன 7 பிளஸ் ரூட் 2 ஈக்குவலா இருக்குல்ல அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு மைனஸ் 1ங்கிறது கண்டிப்பா என்னவா இருக்கும் ரூட்டா இருக்கும் x ஈக்குவல் மைனஸ் 1 இஸ் ரூட் சரி அது ஆப்போசிட் அப்போ நான் சேம் சைனா இருந்தா அதாவது டைப் 1 கேஸுக்கு மைனஸ் 1 ரூட்டா வருது
அதே ஆட் பவர்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் டைப் 2 கேஸ் அதாவது ஆப்போசிட் சைடுல இருக்கிற கேஸ் இதுக்கு என்னென்ன இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க இதுக்கு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணா ரூட்ஸ் ஜீரோ வருதா எல்லா கோஎஃபிஷியன்ட் சம்மன ஜீரோ வருதா பாருங்க பிளஸ் 3 மைனஸ் 3 ஜீரோ ரூட் 2 மைனஸ் ரூட் 2 ஜீரோ 4 மைனஸ் 4 ஜீரோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் 1ங்கிற ரூட் கண்டிப்பா இருக்கு கரெக்டா எக்ஸ் ஈக்குவல் 1 இருக்கு ரூட் இருக்கு அதே எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1 ரூட் வரணும்னா ஆடு பவர் டேர்ம்ஸ் என்னது ரூட்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன ஆடு என்ன 3 இருக்கு இங்க பிளஸ் 4 அப்புறம் மைனஸ் ரூட் 2 சரி அதே ஈவன் பவருக்கு பார்த்தா என்ன ரூட் 2 ஈவன் பவர்ல ரூட் 2 இருக்கு வேற என்ன இருக்கு இங்க ஒரு மைனஸ் 4 இருக்கு இங்க என்ன இருக்கு இங்க ஒரு ஈவன் பவர்ல மைனஸ் 3 இப்ப ரெண்டு சேமா இருக்கா சேமா இல்ல ஏன்னா இங்க மைனஸ் 3 இங்க வந்து மைனஸ் 7 பிளஸ் ரூட் 2 இதோட வேல்யூ இதோட வேல்யூ என்ன 7 மைனஸ் ரூட் 2 ஆப்போசிட் சைட்ல இருக்கு அப்போ நம்ம என்ன செய்வோம் இது இதுக்கு அப்போ இதோட மீனிங் என்ன இதுக்கு எக்ஸ் ஈக்குவல் 1 மட்டும் தான் ரூட் வர வாய்ப்பு இருக்கு எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1 ரூட் வர வாய்ப்பு இல்லை சரியா ரைட் சரி பொதுவாகவே எக்ஸ் ஈக்குவல் 1 வந்தா எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1 ரெண்டுமே வர்றது இந்த மாதிரி கேஸுக்கு மட்டும் தான் வர முடியும் கரெக்ட் தானே இங்க மிடில் டேர்ம் இல்லைங்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் 1 க்கு வருது மைனஸ் 1 க்கு வருது பட் இந்த கேஸ்க்கு என்ன எக்ஸ் ஈக்குவல் 1 வந்தா எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 1 வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சரியா ரைட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தியரட்டிக்கல் பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நோட் பாயிண்ட் பார்க்கலாம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டைப் 1 கரஸ்பாண்ட்ஸ் டு தோஸ் இன் விச் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃப்ரம் தி பிகினிங் ஆர் ஈக்குவல் டு த கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் தி எண்ட் சரி ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது பாருங்க பிகினிங்ல 6 னா லாஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் 6 இருக்கும் இது ரெண்டாவது டேர்ம் பிளஸ் 1 அதே லாஸ்ட்ல ரெண்டாவது டேர்ம்ல பிளஸ் 1 இருக்கும் தேர்ட் டேர்ம் மைனஸ் 43 அதே லாஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் என்ன இருக்கும் மைனஸ் 43 இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரம் த பிகினிங் அண்ட் எண்ட் சேம் வேல்யூஸ் வந்து சேர்ந்து அது டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சரியா அடுத்து டைப் 2 பார்க்கலாம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2 எப்படி இருக்கும் கரஸ்பாண்ட் டு தோஸ் இன் விச் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் டு கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் த எண்ட் இதே மாதிரி மேக்னிடியூட்ல ஈக்குவலா இருக்கும் பட் என்ன ஆப்போசிட் சைட்ல இருக்கும் சைன் மட்டும் ஆப்போசிட்டா இருக்கும் சொல்றாங்க பாருங்க டைப் 2 ல டிஃபரன்ஸ் பாருங்க இங்க பிளஸ் 6 இருந்தா ஆப்போசிட் சைன் மைனஸ் 6 ஆகும் ஃபர்ஸ்ட் டேர்ம் அடுத்து ரெண்டா டேர்ம் பாருங்க மைனஸ் 41 இருந்தா அங்க லாஸ்ட்ல இருந்து செகண்ட்ல பிளஸ் 41 இருக்கும் இங்க பிளஸ் 97 இருந்தா லாஸ்ட்ல இருந்து தேர்ட்ல மைனஸ் 97 ஆப்போசிட் சைன் இருந்தா என்னது அது வந்து மேக்னிட் ஈக்குவல் வந்து ஆப்போசிட் சைன் இருந்தா டைப் 2 சரி சோ இதுதான் முக்கியமான பாயிண்ட் பார்த்த உடனே அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் முடிவு பண்றது சரி அடுத்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கேனாட் ஹேவ் ஜீரோ அஸ் எ சொல்யூஷன் என்ன காரணம் நம்ம என்ன சொல்றோம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனால 3 னு ஒரு ரூட் இருந்தா 1/3 கண்டிப்பா இருக்கும்னு சொல்றோம் அப்ப ஜீரோன்னு ஒரு ரூட் இருந்தா 1/0 இருக்கும்ன்ற ஒரு தியரி வருது அப்ப 1/0 இன்ஃபினிட்டி கரெக்டா அப்போ 1/0 இன்ஃபினிட்டி நாட் டிஃபைன் அப்படி ஒரு ரூட் இருக்கான்னு நமக்கு தெரியாது சரி அப்ப என்ன அர்த்தம் அப்ப ஜீரோன்ற ஒரு ரூட் இருக்கவே இருக்காது அப்படின்ற கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம் சரி கெனாட் ஆஃப் ஜீரோ இருந்தா 1/0 இருந்தாலுமே அதனால ஜீரோ இல்லைன்றோம் அடுத்து இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு பி ரியல் அதாவது கோஎஃபிஷியன்ட் நம்ம தியரம் கூட நம்ம பார்த்தோம் இந்த தியரத்துல கூட என்ன பார்த்தோம் நம்ம வந்து வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸ் ரேஷனல் ரூட் தியரத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா கோஎஃபிஷியன்ட்ஸ் இன்டீஜரா இருக்கணும்னு பார்த்தோம் அந்த மாதிரி இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே பண்ணல நம்ம தியரத்துல இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் என்ன ரியலா இருக்கணும் ரேஷனலா இருக்கணும் இர்ரேஷனலா இருக்கும் எதுவுமே சொல்ல என்னைக்கு பாருங்க நம்மளே எழுதிருக்கோம் 3 எடுத்துக்கோ இங்க ரூட் 2 எடுத்திருக்கோம் இர்ரேஷனல் எழுதிருக்கோம் ஈவன் நம்ம என்ன இமேஜினரி கூட வச்சிருந்தோம் சோ அது மாதிரி அவங்க எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல ரியலுக்குன்னு இல்ல இமேஜினரி ரூட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இமேஜினரி கோஎஃபிஷியன்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வேற என்ன சொல்யூஷன்ஸ் ரூட்ஸ் கிடைக்குமே ரூட் வந்து ரியல் ரூட் தான் இருக்குன்னு அவசியம் இல்ல இமேஜினரி ரூட் கூட வரலாம் சோ இந்த தியரி வந்து ரியலுக்கு மட்டும் இல்ல இமேஜினரிக்கும் இன்க்ளூடட் சரியா ரேஷனல் இர்ரேஷனல் அண்ட் இமேஜினரி எல்லா ரூட்டுக்குமே இது இன்க்ளூடட் இந்த ரெசிப்ரோக்கல் தியரம் அப்படிங்கறது சொல்றாங்க சரி அடுத்து நம்ம அடுத்து கொஞ்சம் நோட் பாயிண்ட் பாருங்க முக்கியமான நோட் பாயிண்ட் ஃபார் an odd degree reciprocal equation of type 1 சோ டைப் 1 கேஸ் என்ன சொல்றோம் சைன் சேம் சைனா இருக்கும் ஈக்குவல் மேக்னிடியூடா இருக்கும் கரெக்டா அதுல இன்னொரு ரெண்டு கேஸ் வரப்போது என்ன டைப் 1 ல ஆட் டிகிரி ஈவன் டிகிரி கரெக்டா அந்த மாதிரி டைப் 1 ல நம்ம ஆட் டிகிரி எடுத்துக்கிட்டோம்னா டைப் 1 ல ஆட் டிகிரி எடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ங்கிறது கண்டிப்பா ரூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரியா டைப் 1 ல ஆட் டிகிரி சரியா இப்போ நம்ம இப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோ எப்படி டைப் 1 ஆட் டிகிரி டைப் 1 மைனஸ் 1 ஹோல் பவர் ஆட் பவர் போட்டா எப்பவுமே நெகட்டிவ் வரும் அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சு வேணா என்ன மைனஸ் 1 வச்சுக்கலாம் ஏன்னா இங்க எக்ஸ் பவர் 5 க்கு என்ன மைனஸ் 1 போடும் மைனஸ் 1 ஹோல் பவர் 5 மைனஸ் 1 சரியா அந்த மாதிரி ஆட் பவர்ல மைனஸ் 1 வந்தா மைனஸ் 1 வரும் அப்போ நம்ம
type 1 la odd power vanda x equal to minus 1 root abdingiradhu kandipa varum nama memory pannu kuda avasiyam illa theoretically pandradhu dhaan yaavu vechikondirukku but sama paathaane sollila nama eppadi solluvom nama usual theory irukla namakku x equal to minus 1 root a irukonu na odd power coefficient enna odd power coefficients inga 3 3 plus 4 7 7 plus root 2 odd power coefficient equal to even power coefficient root 2 இங்கே என்ன 4 plus 3 7 plus root 2 சேமா தான் வரப்போகுது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஓகேவா சோ அப்ப என்ன அர்த்தம் x equal to minus 1 கண்டிப்பா ரூட் ஆகும் எப்போ r degree type 1 reciprocal equation சரி அப்ப r degree even type 2 reciprocal பாப்போம் அதாவது for an r degree reciprocal equation type 2 type 2 ல என்ன வரும் ஓகே type 2 னு வரதுனா நம்ம ஈவன் பவர் மாதிரி வெச்சுக்குவோம் சரியா r degree அது ஈவன் பவர் சரி இப்போ இங்க r degree இருக்கு type 2 type ல என்ன சைன்ஸ் ஆப்போசிட்டா இருக்கும் +3 -3 +2 -2 +4 -4 இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன வரும்ன்றாங்க நம்ம எப்படி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆப்போசிட் சைன் வந்தால என்ன அர்த்தம் கண்டிப்பா பிளஸ் மைனஸ் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்ப x 1 போட்டா போதும் x 1 போட்டாலே கேன்சல் ஆகும் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கோ type 2 னால ஆப்போசிட் சைன் இருக்கும் ஆப்போசிட் சைன் தால 1 போட்டா பிளஸ் வேல்யூ கேத்துமே ஆப்போசிட் சைன் இருக்கும் ஆன்சர் 0 அப்ப அப்ப x 1 இருக்கும் நீ ஞாபகம் வச்சுக்கோ சரியா ரைட் அப்ப இங்க x 5 இருக்கு நீங்க இதுக்கு நம்ம ஏற்கனவே ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ல ஆட் பண்ணா 0 வந்தாலே 1 ரூட் வரும் பாருங்க +3 -3 கேன்சல் ஆகும் போது √2 -√2 +4 -4 கோஎஃபிஷியன்ட் சம் 0 அப்ப x 1 மஸ்ட் பீ 0 சரி அடுத்து பாருங்க ஃபார் an ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் இப்ப r டிகிரி டைப் 1 டைப் 2 பேசிட்டோம் இப்ப ஈவன் டிகிரிக்கு வரலாம் ஃபார் ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2 டைப் 1 நம்ம பேசவே இல்ல இல்ல கரெக்ட்டா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டைப் 1 ல பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி எப்பவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இப்ப டைப் 2 மட்டும் எடுத்துக்கோ சரியா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2 ஏன்னா ஈவன் டிகிரின்னு சொல்லிட்டோம் அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன இருக்கும் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும் அங்க பேர்ஸ் போகும்போது ஒரு நம்பருக்கு பேர் இருக்காது அப்ப மிடில் டேர்ம் 0 ஆகும் அதனால இந்த மிடில் டேர்ம் மஸ்ட் பி 0 சரியா டைப் 2 ல ஆப்போசிட் சைன் இருக்கும் நான் எழுதிக்கேன் பாருங்க எக்ஸாம்பிள் மிடில் டேர்ம் 0 வா இருக்கு ஆப்போசிட் சைன் இருக்கா எல்லா டேர்ம் ஆப்போசிட் இருக்கு அப்ப டைப் 2 மிடில் டேர்ம் 0 வா இருக்கு ஈவன் டிகிரியா இருந்ததுனா என்ன இருக்கும் x 1 சொல்யூஷன் இருக்கும் x -1 சொல்யூஷன் இருக்கும் ஓகேவா அப்ப நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ மிடில் டேர்ம் 0 ஆ இருக்கிறப்போ ரெண்டுமே பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோம் சரி அடுத்து பாருங்க இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சரி இப்ப ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கேஸ் இஃப் அண்ட் இஃப் ஒன்லி கேஸ் லாஜிக்கல் அதாவது இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருந்தா ஆல்பான்னு ஒரு ரூட் இருந்தா 1/ஆல்பான்னு கண்டிப்பா ரூட் இருக்கும்னு சொல்றோம் ஃபார்வர்ட்ல ஈக்குவேஷன் தெரிஞ்சா அதை பார்த்து ரூட் இப்படி இருக்கும்னு சொல்றோம் சரி இதை ரிவர்ஸ்ல ரூட் கொடுத்துட்டாங்க அதை வச்சு நான் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருக்கும்னு சொல்ல முடியுமா ரிவர்ஸ்ல போறோம் சொல்ல முடியாதுன்றாங்க பாருங்க இஃப் பி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு 0 இஸ் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் சச் தட் வெனெவர் ஆல்பா இஸ் எ ரூட் 1/ஆல்பா ஆல்சோ இஸ் எ ரூட் தென் பாலினாமியல் ஈக்குவேஷன் மஸ்ட் பி பி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு 0 மஸ்ட் பி எ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இப்ப ரிவர்ஸ்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம என்ன ஃபார்வர்ட்ல முடிச்சுட்டு இப்ப ரிவர்ஸ்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க கண்டிஷனே ஆல்பா 1/ஆல்பா இருக்கு இப்ப இங்க பாருங்க ஒரு ரூட் 2 1/2 ரூட்டா இருக்கிற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் எடுத்துவோம் இதுல 2 1/2 ரூட் ஆனா இந்த 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 ரூட்ஸ் வச்சு ஏன்னா 2,2ங்கிறது இருக்கு இது ஒரு ரெசிப்ரோக்கல் 1/2 இது ரெண்டுமே இருக்குல்ல ஆல்பாவும் இருக்கு 1/ஆல்பாவும் இருக்கு ஆனா ஒரு விஷயம் பாருங்க ஆல்பா டபுள் டைம் இருக்கு அவ்வளவுதான் இதுல வித்தியாசம் சரியா அப்போ இது வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை கொடுக்குமான்னு பாத்தீங்கன்னா இது எக்ஸ் மைனஸ் டூ இந்த மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹாஃப் மை ஈக்குவல் டு 0 இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் சரியா இந்த ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை பாருங்க இல்ல எக்ஸ்ட்ரீம் டேர்ம் சேம் சைனாவோ இல்ல ஆப்போசிட் சைனாவோ இருக்கா இல்ல அப்ப ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கிடையாது அப்ப என்ன அர்த்தம் ஆல் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கிவ்ஸ் ரெசிப்ரோக்கல் ரூட்ஸ் பட் ரெசிப்ரோக்கல் ரூட்ஸ் வச்சு என்ன பண்ண முடியாது வி கேனாட் மேக் என்னது ஆல்வேஸ் வி கேனாட் மேக் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் ரிவர்ஸ்ல ட்ரூ கிடையாது சரியா இப்போ ஒரு ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா ஃபார் an ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பை டேக்கிங் x plus 1 by x or x minus 1 by x as y சரியா x plus 1 by x ஓ இல்லனா x minus 1 by x நம்ம y னு எடுத்துக்கிட்டா we can obtain a polynomial equation of degree 1/2 of the degree அதாவது ஈவன் டிகிரின்னு சொல்றோம் x பவர் 6 எடுத்தா என்ன ஆகும் x plus 1 by x equal to y னு போடும்போது என்ன ஆயிடும்ன்றாங்க x பவர் 6 பாலினாமியல் வந்து x பவர் 3 பாலினாமியல் ஆயிடும் அதே x பவர் 4 பாலினாமியல் இருந்தா என்ன ஆகும் x ஸ்கொயர் பாலினாமியல் ஆயிடும் இங்க நம்ம எடுத்துக்கோம் பாருங்க
இது ஒரு x power 4 polynomial. நான் x plus 1 by x வந்து நான் replace பண்ணிரேன். பண்ணதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் y square ஆயிடுது. degree 4 வந்து degree 2 ஆகும். 1 half of the degree ஆ மாறும். சரியா? சரி. given நீங்க solving this polynomial equation. இப்போ இந்த equation solve பண்ணி அதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? we can get the roots of the given polynomial equation. இந்த y ஐ கண்டுபிடிச்சு இந்த y ல இருந்து நான் x ஐ கண்டுபிடிப்பேன். சரியா? இந்த மாதிரி solve பண்ண முடியும். நம்ம சொல்லிருக்காங்க. பண்ணுமா? ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு ஈவன் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது டைப் 1 ஆ டைப் 2 ஆ? இது டைப் 2. ஆப்போசிட் வேல்யூ, ஈக்குவல் இன் மேக்னிடியூட், பட் எப்படி இருக்கு? ஆப்போசிட் சைன்ல இருக்கு. டைப் 2 நம்ம என்ன சொல்லுவோம்? ஈவன் டிகிரி டைப் 2 ல மிடில் வேல்யூ இருக்க கூடாது. அப்பதான் அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருக்கும். மிடில் வேல்யூ இல்ல பாருங்க, எக்ஸ் கியூப் டேர்ம் இல்ல, இருக்காது. இல்லைன்னா தான் அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். சரி, இப்போ நம்ம இது சால்வ் பண்ண போறோம். இது சால்வ் பண்றதுக்கு நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவேன்? முதல்ல பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரூட்டா இல்லையான்னு முடிவெடுப்பேன். கரெக்டா? இது மிடில் டேர்ம் இல்லாத நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரெண்டுமே வரும். இதுக்கு ரூட் பாருங்க, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணா ஜீரோ தான் வரும். ஏன்னா டைப் டூ, பிளஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கேன்சல் ஆயிடும். மைனஸ் 35 பிளஸ் 35, 56 மைனஸ் சிக்ஸ். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணா ஜீரோ வருது. பிளஸ் ஒன் ரூட் கன்ஃபார்ம். அடுத்து மைனஸ் ஒன் ரூட்டுக்கு என்ன செய்யணும்? ஆட் பவர் வேரியபிள், ஈவன் பவர் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆகும். ஈவன் பவர்ல என்ன? சிக்ஸ். இங்க ஒரு 56, 62. சரியா? இங்க மைனஸ் 56 மைனஸ் 6, இங்க பிளஸ் 62 இங்க மைனஸ் 62. அப்போ ஈக்குவலா ஈவன் பொசிஷன்ல என்ன இருக்கு? பிளஸ் 62 மைனஸ் 62 ஜீரோ ஆகுது. அதே ஆட் பொசிஷன்ல கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ் 35 பிளஸ் 35, வேற கோஎஃபிஷியன்ட் இல்ல, ரெண்டையும் ஆட் பண்ணா ஜீரோ. அப்போ ஆட் வேரியபிள் பவர் இருக்கு, அதோட கோஎஃபிஷியன்ட்டும் ஜீரோ. ஈவன் வேரியபிள், ஈவன் பவர்டு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இதுவும் ஜீரோ. அப்ப ரெண்டு ஈக்குவலா இருந்தா அதோட ரூட் என்ன? மைனஸ் ஒன் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்ப பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரெண்டுமே ரூட் டைப் டூக்கு. சரி, இப்போ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரூட்னா அப்ப என்ன அர்த்தம்? இது சொல்ல போனா என்னது? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஒரு ஃபேக்டரும் எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. ரெண்டு ஃபேக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெண்டு ரூட் கிடைச்சாச்சு. இப்ப ஈக்குவேட் பண்ணான எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு வரும். இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் ஃபோர்ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆர்டினரி லாங் டிவிஷன் பண்ணா அது டைம் கன்சூமிங்னால நான் சிந்தட்டிக் டிவிஷன் பண்ண போறேன். எக்ஸ் இக்குவல் ஒன் ரூட்னா ஒன்னால சிந்தட்டிக் டிவிஷன் பண்றேன். சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? மிடில் டேர்ம் ஜீரோ, எக்ஸ் கியூப் இல்ல, அதை ஜீரோ போட்டுக்கணும். போடலன்னா ஆன்சர் வராது. ஜீரோ எக்ஸ் கியூப், இது 56 மைனஸ் 56 பிளஸ் 35 மைனஸ் 6. சிந்தட்டிக் டிவிஷன் ரொம்ப சிம்பிள். எப்பவுமே ஜஸ்ட் இங்க ஒன் இருக்கு, ஜீரோ ஆட் பண்ண சிக்ஸ் மல்டிப்ளை பண்றேன், போடுறேன், ஆட் பண்றேன், மல்டிப்ளை பண்றேன், ஆட் பண்றேன். அந்த ப்ராசஸ் கண்டிப்பா பண்ண ஜீரோ வந்துச்சு. மறுபடி மைனஸ் ஒன் இங்க போட்டு அதே மாதிரி ஜீரோ ஆட் பண்றேன், மல்டிப்ளை பண்றேன், இங்க மைனஸ் சிக்ஸ் வருது, ஆட் பண்ண மைனஸ் 35, இது பிளஸ் 35 மாதிரி ஆட் பண்றேன், மைனஸ் 62 ஆட் பண்ண, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண ஜீரோ வந்தாச்சு. இப்போ இங்க லாஸ்ட்ல இருக்கிறதா நமக்கு ரெக்கார்டு ஃபோர்த் டிகிரி பாலினாமியல். இங்க சிக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் 35 எக்ஸ் கியூப் பிளஸ் 62 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 35 எக்ஸ் பிளஸ் 6 ஈக்குவல் டு ஜீரோ. சரியா? கிடைச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்? இப்ப பாருங்க, இது ஆக்சுவலி டைப் டூ பாலினாமியல். கரெக்ட், டைப் டூ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இங்க என்ன இருக்கு பாருங்க, டைப் ஒன் கிடைச்சிருக்கு பாருங்க, பிளஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் மைனஸ் 35 மைனஸ் 35 பிளஸ் 62. சரியா? அப்ப டைப் டூல இருந்து இப்ப டைப் ஒன்னுக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப டைப் ஒன்ல நம்ம ஃபோர்த் டிகிரி பாலினாமியல நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். இதுல நமக்கு ஃபோர்த் டிகிரி, இதுல மிடில் டேர்ம் என்ன இருக்கா? ஆமா, ஈவன் டிகிரியில இதுல மிடில் டேர்ம் இருக்கா? ஈவன் டிகிரி பாலினாமியல் டைப் டூல மிடில் டேர்ம் இருக்கக்கூடாது. ஆனா இது டைப் ஒன்னு, கரெக்ட் தான். அப்ப மிடில் டேர்ம் இருக்கலாம். சரி, இப்போ மிடில் டேர்ம் இருக்கு டைப் ஒன்ல. இப்போ இதுல இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டைப் ஒன் கேஸ்க்கு சொல்யூஷன் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் இருக்குமா இருக்காதாங்கிறது நம்ம கான்டெக்ஸ்ட் ஏத்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். இப்போ டைப் ஒன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன்னு ரூட் இருக்கான்னு பார்க்க என்ன செய்ய இருக்கும்? எல்லாத்தையும் ஆட் பண்ண ஜீரோ வரணும். அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிளஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் டுவெல் வரும், இங்க மைனஸ் 70 வரும், 62 இல்ல. மைனஸ் ஒன்னுக்கு என்ன செய்வோம்? ஆடு பவர் கோஎஃபிஷியன்ட் என்னது? ஈவன் பவர் கோஎஃபிஷியன்ட் பார்க்கலாம். சிக்ஸ் பிளஸ் 62 எவ்வளவு? 68 பிளஸ் சிக்ஸ் எவ்வளவு? 74. ஈவன் ஆடு பவர் என்ன? மைனஸ் 70. 74 மைனஸ் 70 எவ்வளவு வருது? ரெண்டு ஈக்குவலா இருந்தா தான் நம்ம மைனஸ் ஒன் ரூட்டே சொல்ல முடியும். ரெண்டு டிஃபரெண்டா இருக்கப்போ மைனஸ் ஒன் கிடையாது, பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரெண்டுமே வரல இந்த சமக்கு. சரி, அப்ப நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இது எக்ஸ் பவர் ஃபோர்னா அதோட ஹாஃப் ஆஃப் த டிகிரி எக்ஸ் ஸ்கொயர். அந்த எக்ஸ் ஸ்கொயரால் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்க எப்பவுமே. சரியா? இப்ப எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ண இந்த சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும், எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். இது எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணா இங்க 35x இருக்கும், இங்க எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணா 62 இருக்கும், இங்க எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணா டிவைட் பை எக்ஸ் வரும்.
இங்க 6 by x square வரும் இப்போ நாம என்ன செய்ய போறோம் இந்த x square கோஎஃபிஷியன்ட் இங்க x square 1 by x square அது 1 ஆ எழுதுறோம் பாருங்க x 1 by x பக்கத்துல எழுதிக்க இங்க 62 = 0 இதல்ல என்ன பண்ணலாம் இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே சேமா தான் இருக்கு போது நான் 6 காமனா எடுத்தா இது என்ன x square plus 1 by x square இதல்ல minus 35 காமனா எடுத்தா x plus 1 by x plus 62 = 0 இந்த பாட்டர்ன்ல பாருங்க எப்பவுமே இந்த இருக்கு பாருங்க x plus 1 by x ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும் a square plus b square plus 2ab பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க இந்த a யும் b யும் கேன்சல் ஆயிடும் பெரும்பா எப்பவுமே ரைட்டா அப்ப பிளஸ் 2 னு வரும் அதான் இந்த ஸ்டெப்ல முக்கியமானது சரியா இங்க எந்த ஒரு வேரியபிளும் இல்ல பிளஸ் 2 இருக்கனால என்ன பண்ணலாம் இந்த பிளஸ் 2 வை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா x plus 1 by x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு x square plus 1 by x square சரியா அப்போ என்ன ஆயிடுது இந்த x square plus 1 by x square ஐ நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x plus 1 by x வச்சு எழுத முடியும் அதுதான் இது முக்கியமான நோட் பாயிண்ட் அப்போ இந்த x square plus 1 by x square ஐ எப்படி எழுதுறேன் நான் இங்க பாருங்க x plus 1 by x y ன்னு எடுத்தா இது என்ன ஆகும் y square minus 2 ஆயிடும் கரெக்டா x square plus 1 by x கூட y square minus 2 இது போல y போடுறேன் இப்போ இங்க பாருங்க 6 into இது போல y square minus 2 minus 35 இதையும் நான் என்ன பண்ணலாம் y ன்னு போட்டுக்கலாம் கரெக்டா இது y ஆ இருந்து y square minus 2 சரியா அப்ப எல்லாமே y டம் மாறிச்சா plus 62 இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா வேரியபிள் y ஆயிடுச்சு x ல இருந்து y க்கு மாத்திட்டோம் ஈஸியா அதே நேரத்துல வேற என்ன பெனிஃபிட் இங்க டிகிரி பாருங்க இங்க x பவர் 4 ல இருந்தது இங்க என்ன ஆக போகுது பாருங்க y ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் டிகிரி ஹையஸ்ட் பவர் சரி அப்ப என்ன 6y ஸ்கொயர் மைனஸ் 12 இங்க மைனஸ் 35y பிளஸ் 62 ஈக்குவல் 0 இப்ப என்ன 6y ஸ்கொயர் இங்க என்ன வர போகுது மைனஸ் 35 இங்க வந்து மைனஸ் 12 பிளஸ் 62 ஒரு பிளஸ் 50 வந்தாச்சு ஒரு குவாட்ரடிக் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம் மல்டிப்ளை பண்ண 300 வரும் 6 into 50 300 ஃபேக்ட் மிட் ஸ்ப்ளிட் தி மிடில் டம் 15 into 20 தான் 300 அதே மைனஸ் 15 மைனஸ் 20 பண்ணா மைனஸ் 35 மிடில் டம் வருது அதனால ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் இப்போ இதுல 3y காமனா எடுத்தீங்க 2y minus 5 இதுல என்ன பண்ணலாம் 10 காமனா எடுக்கலாம் minus 10 காமனா எடுத்தா 2y minus 5 2y minus 5 காமனா எடுத்தா என்ன 3y minus 10 வந்தாச்சு சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இத ஈக்குவேட் பண்ணா y கூட 10 by 3 வரும் 0 க்கு ஈக்குவேட் பண்ணா இத 0 க்கு ஈக்குவேட் பண்ணா 5 by 2 ரெண்டு ரூட் கிடைச்சாச்சு y அப்ப ஒவ்வொரு நான் y க்கு பதிலா நான் என்ன அசியூம் பண்றேன் x plus 1 by x சப்ஸ்டிட் பண்றேன் x plus 1 by x 10 by 3 இன்னொரு என்ன x plus 1 by x 5 by 2 எனக்கு ரெண்டு கேஸ் ஆயிருக்கு இது ஆக்சுவலி இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பாருங்க இப்போ இங்க டினாமினேட்டர் 3 இருக்கு x இருக்கு 3x ஆல ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணீங்க 3x இன்டு x 3x ஸ்கொயர் இங்க 3x ஆல மல்டிப்ளை பண்ணி x கேன்சல் ஆயி 3 மட்டும் இருக்கும் 3 into 1 3 இங்க 3x ஆல மல்டிப்ளை பண்ணி x இருக்கும் 3 கேன்சல் ஆயி 10x ஆகும் கரெக்ட் தானே இப்ப 10x லெஃப்ட்ல கொண்டு 3x ஸ்கொயர் minus 10x plus 3 அகைன் குவாட்ரடிக் மல்டிப்ளை பண்ணா plus 9 ஆட் பண்ணா minus 10 அப்ப 1, 9 minus 1 minus 9 ஸ்ப்ளிட் பண்ற டேர்ம் மிடில் டேர்ம் இப்ப 3x காமன் எடுத்தா என்ன x minus 3 இங்க minus 1 காமன் எடுத்தா x minus 3 அப்ப x minus 3 காமன் வெளிய எடுத்துட்டு எங்க நிக்கும் 3x minus 1 இப்ப என்ன ஆயிடுச்சு x equal to 3 x equal to 1 by 3 ரெண்டு ரூட் x கிடைச்சாச்சு இன்னும் ரெண்டு ரூட் வேணும் கரெக்டா ஏற்கனவே ரெண்டு ரூட் இங்க கிடைச்சாச்சு மொத்தம் 4 கிடைச்சாச்சு இன்னும் ரெண்டு தான் வேணும் 6 க்கு x plus 1 by x 5 by 2 பண்றேன் இங்க x 2 இருந்தா 2x ஆல ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்றேன் இங்க என்ன ஆகும் 2x ஸ்கொயர் ஆகும் இங்க 2x ஆல பண்ணும்போது x கேன்சல் ஆயி 2 இருக்கும் இங்க 2x ஆல கேன்சல் ஆயி 2 கேன்சல் ஆயி 5x இருக்கும் இப்போ 2x ஸ்கொயர் minus 5x plus 2 equal to 0 சரியா இங்க என்ன 2x ஸ்கொயர் minus 5x plus 2 equal to 0 இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்யலாம் பாருங்க மல்டிப்ளை பண்ணா plus 4 ஆட் பண்ணா minus 5 வரும் அப்ப plus 4 5 வரணும்னா 1, 4 தான் 1 plus 4 5 கொடுக்க முடியும் அப்போ minus 4x minus 1x போடுற அப்ப தான் minus 5x வரும் சரியா இப்போ நம்ம என்ன செய்யலாம் இல்ல 2x காமனா எடுத்தா என்ன ஆகும் x minus 2 வரும் இங்க minus 1 காமனா எடுத்தா x minus 2 x minus 2 காமனா வெளியே போட்டா 2x minus 1 இதுல இருந்து என்ன கிடைக்குது x equal to 2 x equal to 1 by 2 இப்போ நமக்கு என்ன ரூட்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க 1 minus 1 சரியா அதே இதுக்கு 2 1 by 2 3 1 by 3 இப்போ நம்ம 6 ரூட் கிடைச்சாச்சு x power 6 க்கு 6 ரூட் சால்வ் பண்றது இது ஒரு மெத்தட் சால்வ் பண்றது அப்புறம் ஒரு தியரி பார்த்தோம் என்னது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா தான் அது கிடைக்கிற ரூட்ஸ் எப்படி இருக்கும் ரெசிப்ரோக்கலா இருக்கும்னு சொன்னோம் இப்போ இருக்கா இங்க 2 க்கு 1 by 2 இருக்கு 3 க்கு 1 by 3 இருக்கு 1 க்கு 1 தான் ரெசிப்ரோக்கல் அதா இருக்கு சரியா மைனஸ் 1 க்கு ரெசிப்ரோக்கல் என்ன மைனஸ் 1 தான் அதா இருக்கு ஓகேவா அப்போ இதுக்கு எல்லாமே என்னது ரெசிப்ரோக்கல் இருக்கு அதனால ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது ஒரு ரூட் ஆல்பா இருந்தா கண்டிப்பா 1 by ஆல்பா இருக்கு 1 க்கு ரெசிப்ரோக்கல் 1 இருக்கு மைனஸ் 1 க்கு ரெசிப்ரோக்கல் மைனஸ் 1 அதுவும் இருக்கு அதனால தியரி சாட்டிஸ்ஃபைட் சரியா ஸோ இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ண போறோம் ஸோ இந்த எப்படி ஒரு ஈவன் டிகிரி
polynomial reciprocal equation x plus 1 by x or x minus 1 by x எப்படி சால்வ் பண்றதுங்கிறது நல்லா பார்த்து வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்.